கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கதை சொல்ல போகிறேன். பூஜமும் மூன்று நண்பர்களும். இளமை பருவத்தில் ஒரு நாள் கிருஷ்ணர், பலராமன், சாத்தகி மூன்று நண்பர்களும் காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டனர். அப்போது நேரமாகி விட்டதாலும் எழுத்தாகி விட்டதாலும் ஒருவர் மாதிரி ஒருவர் காவல் காக்கடாக முடிவு செய்தனர். மடல் ஜாமத்தில் சாத்தகி காவல் காத்தார். அப்போது ஒரு விகாரமான தோற்றம் கொண்ட பெரிய பூதம் வந்தது. அந்த பூதம் கூறியது, உன்னேமான நண்பர்களையும் கொண்டு விடுவேன். அடுக்கப்பட என்னென்னா யாராவது கோவப்பட்டால் அடுக்கப்படம் அடிக்கமாகும். சாத்தகியிடம் சண்டை போட்டு காயப்படுத்திட்டு போனது. ரெண்டாவது ஜாமத்தில் பலராமன் காவலுக்கு வந்தார். அப்போது அந்த பூதம் வந்து உன்னேமான நண்பர்களையும் கொண்டு விடுவேன்னு சொன்னது. பலராமனுக்கு மிகவும் கோபம் வந்தது. அதனால் அடுக்க பலம் பல மடங்கு அதிகமாகிட்டது. அதனால் பலராமனே சண்டை போட்டுவிட்டு காயப்படுத்திட்டு போனது. மூணாவது ஜமத்தில் கிருஷ்ணர் காவலுக்கு வந்தார். அப்போது அந்த பூடம் வந்து ஒன்னேமோ நண்பர்களையும் கொண்டு விடுவேன் சொன்னது. அதனால் கிருஷ்ணர் சிரித்தார். பூடத்துக்கு மிகவும் கோபம் வந்தது. பூடம் கேட்டது, நீ ஏன் சிரிக்கிறாய்? கிருஷ்ணர் சொன்னார், எனக்கு யாரோ லேட துணைக்கு வரவில்லை, அப்போது நீ வந்தாய், அதான் சிரிக்கிறேன். கிருஷ்ணர் பலமாக சிரித்தார். மீண்டும் கிருஷ்ணர் சிரித்தார். அதனால் அது அந்த பூடம் ஒரு சிறிய புழுவாகி ஆகிவிட்டது. கிருஷ்ணர் அதை ஒரு துணிக்குள் போட்டார், கட்டிவிட்டார். பலராமனும் சாட்டையும் கேட்டார்கள், உனக்கு ஏன் கிருஷ்ணா காயப்படவில்லை? கிருஷ்ணர் அந்த பூட அந்த சிறிய புழுவை காட்டினார். இந்த கடையின் கருத்து என்னன்னா, யாரும் கோவப்படாமல் நிதானமா இருக்கணும். அதான் இந்த கடையின் கருத்து. நன்றி. என் பெயர் கே சிவகாமி. நான் கிரேட் ஆக்ரோஸ். என் ஸ்கூல் வந்து கார்டன்கோட் கண்ட்ரி ஸ்கூல். என் செக்ஷன் மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.